நீங்களும் தாய்லாந்து போறீங்க, நானும் இங்கிட்டு போறேன். இருக்க ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிக்கோ. என் உயிரின் மேலான இரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை இனிய வேலையில் உங்களை வாழ்த்துறேன். என்னுடைய இனிய சகோதரர் வினோத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். நான் ஏற்கனவே என்ன வயிறில் ஆக்கினவர், ஒரு 3.5 கோடி பேர் பார்க்க வச்சார் வெறும் போட்டோ ஸ்டில்லுக்காக. வேறு யாரும் இல்லை, என்னுடைய ரொம்ப நெருங்கின தோழி வனிதா அவர்கள். பிக்கப்புங்கிற படத்தில் நான் நடிச்சிருக்கோம். அதன் சார்பாக இந்த படத்தை அவர் பார்த்தீங்களா, நான் சொல்ல நினச்சா சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, அது அப்படியே நடக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா ஆந்திராவில் இல்லைம்மா, அமெரிக்காலே என்ன கேட்டாங்க பார்ட்டி என்ன சார். எங்கே டைமே இல்லையா, டைம் இருந்தால் தானே அதான் நடக்கிறதுக்கு. நீங்களும் தாய்லாந்து போகிறீங்க, நானும் இங்கிட்டு போகிறேன். இருக்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஒரு அனிமன் போயிட்டு வந்துடும். இந்த ஆடியோ லாஜில் நான் ரொம்ப வைஜெயந்தி ஐபிஎஸ்ன்னு சொன்னேன், யார் தம்பி நடிக்கிறா அப்படின்னா, இந்த மாதிரி வனிதா நடிக்கிறான்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னையும் கூப்பிட்டாரு, நீங்களும் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கணும். நான் தினம் வேணாம் தம்பி, போலீஸ்லாம் பார்த்து பார்த்து சலிச்சிட்டேன், மிலிட்ரி கேரக்டர் இருந்தால் சொல்லு அந்த மாதிரி கிட்ட கேப்டர் என்ன கொடுத்தம்பின்னா சரின்னு இருக்காரு. மற்றும் என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளி வந்து ரொம்ப நான் மகிக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்றைக்கி சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான் அவர் பேச மாட்டோம். அந்தளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்து என்னை சினிமாவில் ஆர்வத்தை தூண்டினா அவர் தான். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது டாக்டர் தினகரன், அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர். எனக்கு பல முறை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவர் தான் பார்த்தார். கைரேசான டாக்டர் அவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இனிய நண்பர் சகோதரர் பேரரசுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். மற்றும் செல்வகுமார், நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள். சவுந்தருக்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்து சொல்லணும். அந்தளவுக்கு அவர் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு தூணாக இருக்கார். கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்குங்கிறத நம்பிக்கை இருக்குது. வினோத் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப போராடி முயற்சி பண்ணியிருக்காரு. நிறையா தடவை அவர் பாவம் தள்ளாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி மனோஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்கார் இந்த படத்தை. பார்க்கும்போது நல்லாயிருக்கு. சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடியிருக்காரு. ஐயோ ஐயோங்கிறாரு படத்தை ஆரம்பிக்கும் போதே பண்ணுறாரு. எனக்கு பயந்துட்டு என்னடா இப்படி பேசுகிறாரு பாடுறாருன்னு. படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வனிதாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா பிக்கப்பில் பார்த்து இப்போ தான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன். அவங்க அதோட போனது தான் தாய்லாந்து போயிட்டாங்க, எங்கேயுமே பார்க்க முடியல. இப்போ பார்த்தோன்னே எனக்கும் அவங்களுக்கு ஒரு 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 மேக்னெட். அடுத்தது பிக்கப் உடைய ஆடியோலாஜி கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும் ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். வினோத் வந்து இது முடித்தோடனே அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கார். என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய 2 கண்களை பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிகளுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துன்னு சொல்கிறேன். இந்த படத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு எல்லாமல்ல இறைவனை வேண்டேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த